வணக்கம் நண்பர்களே, தேவகானம்டெக் இருந்து உங்கள் அனுமதி பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது செல்லன் குளத்தினர் பற்றி தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். கொங்கு வெள்ளாள கவுண்டர் குளங்களிலே மிக முக்கியமான குளங்களில் ஒன்றாகும் இந்த செல்லன் குளம். இந்த செல்லன் குளத்தினருடைய குலதெய்வ கோவில் இரண்டை நாம் ஏற்கனவே குலதெய்வல் கோவில் வரிசையிலே நமது தேவகானம் டெக்கிலே இட்டுள்ளோம். அதில் ஒன்று அஞ்சூரிலே உள்ள அழகு நாச்சியம்மன் கோவில். இந்த அழகு நாச்சியம்மன் கோவிலை வணங்குகின்ற செல்லன் குலத்தினர் அந்த அஞ்சூர் பகுதியிலே பெருவாரியாக வாழ்கின்றனர். அதே போன்று கூடுதலான எண்ணிக்கையிலே அதாவது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஆனமலை பகுதியிலே வசிக்கின்றனர். அஞ்சூர் அழகு நாச்சியம்மனை குலதெய்வமாக வணங்குகின்ற செல்லன் குலத்தினருடைய ஆதி கோவிலானது இடையாறாகும். அங்கிருந்து புடிமண் எடுத்து வந்து முன்னாளிலே இந்த அஞ்சூர் பகுதியிலே கோவில் கட்டி வழிபாடு செய்துள்ளனர். அதே போன்று மற்றொரு குலதெய்வ கோவில் என்று நாம் இட்டுள்ளது வள்ளியரசிலே உள்ள பொன்னழகு நாச்சியம்மன் கோவில். இந்த பொன்னழகு நாச்சியம்மன் கோவிலையே 30க்கும் மேற்பட்ட குலத்தினர் தங்களுடைய குலதெய்வமாக ஆதியிலே வணங்கி வந்துள்ளனர். இப்பொழுது தற்சமயம் இந்த இடத்திலே 13 குலத்தவர் இந்த பொன்னழகு நாச்சியம்மனை குலதெய்வமாக வணங்குகின்றனர். அதிலே ஒருவர் செல்லன் குலத்தினர். ஆதி மனிதன் அதாவது வேட்டை சமூகமாக இருந்த பொழுது கூட்டமாக அதாவது அவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து வசித்து வந்தனர். அப்படி தங்களுடைய குழு கூட்டத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு குறியீடை ஏற்படுத்தியிருந்தனர். அதே முறையை பின்பற்றித்தான் இன்று குளங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்த குளங்களானது எதற்கு பெரிதும் உதவுகிறது என்று சொன்னால் திருமண பந்தத்திற்கு மிகவும் உதவுகின்றது. அதாவது வாழும் சமூகமானது தற்போதைய காலத்திலே அதாவது தொழில் நிமித்தமாகவும் சூழ்நிலை காரணமாகவும் வேறு இடங்களுக்கு பரவி இடம்பெயர்ந்து குடியிருக்க தொடங்குகின்ற பொழுது திருமண நேரத்திலே சகோதர உறவுள்ள குடும்பத்திலே பெண் எடுக்காது இருப்பதற்கு இது பெரிதும் உதவுகின்றது. அதற்கு மாத்திரமே இந்த குளங்கள் பெரிதும் நமக்கு உதவுகின்றது. அதாவது ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது சகோதர உறவு முறை உள்ளவர்கள் என்ற வகையிலே பெண் எடுப்பது இல்லை. ஆனால் நமது தேவகானம் டெக்கிலே இப்பொழுது குறிப்பிட்டுள்ள இந்த அஞ்சூர் செல்லன் குலத்தினரும் அதே போன்று வள்ளியரசலை சேர்ந்த செல்லன் குலத்தினரும் ஒரே குலத்தினர் என்று சொன்னாலும் இவர்களுக்குள்ளே அதாவது மனவினை கொள்கின்றனர். காரணம் இந்த வள்ளியரசல் செல்லன் குலத்தினர் மற்ற செல்லன் குலத்தினருக்கு பெண் கொடுத்து அதாவது பெண் எடுக்கின்றனர். மற்ற குலத்தினர் காணி கொண்ட இந்த செல்லன் குலத்தினர் அனைவருமே சகோதர உறவு முறை உள்ளவர்களாகவே இருக்கின்றனர். கொங்கு சமூகத்திலும் சரி தமிழ் மக்களினுடைய சமூகத்திலும் சரி முன்னோர் வழிபாடு என்பது மிக முக்கியமானதாகும். நமது முன்னோர்களை குலதெய்வமாக வழிபடுகின்ற மரபுண்டு. அந்த வகையிலே இந்த செல்லன் என்ற குல முதல்வரின் வழியை வந்தவர்கள்தான் இந்த செல்லன் குலத்தினர் என்று சொல்லப்படுகின்றது. செல்லன் குலத்தினரிலே மிக பிரபலமாக சொல்லப்படுவது அதாவது இருப்புலியிலே வாழ்ந்த இளையா கவுண்டனுடைய வம்சாவளியினர் என்று சொல்லப்படுகின்ற ஏழுகளை செல்லன் குலத்தினரை பற்றித்தான் மிக பிரபலமாக சொல்கின்றனர். இவர்கள் காணி கொண்ட ஊர்கள் என்று சொன்னால் இருப்புலி, பருத்திப்பள்ளி, கோக்கலை, கொன்னையாறு, அனுமன்பள்ளி, எழுமாத்தூர், நஞ்சை இடையாறாகும். இதிலே பருத்திப்பள்ளி செல்லன் குலத்தினரை நாட்டு கவுண்டர் என்று அழைக்கின்றனர். மற்ற அனைவருமே கொங்கு வள்ளாள கவுண்டர்களுடைய பிரிவாகத்தான் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய குலதெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் அழகு நாச்சியம்மன், பொன்னழகு நாச்சியம்மன், அத்தாயம்மன், பெரியம்மன், சின்னம்மன், செல்லியம்மன், பொன்காளியம்மன், ராசா சுவாமி, ராசாயம்மன் என்று இந்த தெய்வங்கள் எல்லாம் இவர்களுடைய குலதெய்வங்களாக ஒவ்வொரு பகுதியிலும் வணங்கப்படுகின்றன. இவர்கள் காணி கொண்ட ஊர்கள் பல உள்ளன. அஞ்சூர், இடையாறு, வள்ளியரச்சல், அத்தனூர், அவிலூர், அரச்சலூர், அனுமன்பள்ளி, ஆப்பக்கூடல், ஆரத்துழு, ஆனங்கூர், இருப்புலி, ஈரோடு, எழுமாத்தூர், கச்சிப்பள்ளி, கடம்பம், கருவல்பட்டி, கருக்கல்பட்டி, கருமனூர், குப்பம், கருங்கல் குறிச்சி, குளவிளக்கு, குருமாத்தூர், கொன்னையாறு, கோக்கிளாய், கோஷலம், தலையநாடு, தாராபுரம், திருமலைகிரி, நவனி, நெடுங்கல்குளம், பட்டிலூர், பருத்திப்பள்ளி, பவானி, விளக்கேத்தி, வாய்ப்பாடி, மொஞ்சனூர், வெஞ்சமாங்கூடல் என்று இந்த காணியூர்கள் நீண்டு கொண்டே செல்கின்றது. செல்லன் குலத்தினருடைய குலதெய்வ கோவில் தேவகானம் டெக்கிலே இரண்டு உள்ளது. ஒன்று அஞ்சூர் அழகு நாச்சியம்மன் கோவில், மற்றொன்று பொன்னழகு நாச்சியம்மன் கோவில் வள்ளியரசி. இந்த இரண்டு கோவிலினுடைய பதிவையும் நான் குலதெய்வ கோவில் வரிசையிலே இட்டுள்ளேன். இதை இரண்டையுமே இந்த வீடியோவுடைய என் ஸ்கிரீனிலே இடுகின்றேன். தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எப்பவும் சொல்றத மறக்காம தேவகானம் டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாம் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.